வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஃபார்மை மொபைலில் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல கூகுளில் கூகுள் கிளாஸ் ரூம் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு சைடில் பாருங்கள், இந்த த்ரீ டாட் இருக்கு இல்லையா, அந்த த்ரீ டாட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லியிருக்கோம், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி பண்ணுவோமோ அதை மாதிரி இப்போ இதில் பண்ணலாம். ஸோ இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கிளாஸ் ரூம் என்னவோ அதை நீங்கள் நினச்சிங்க செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்ததில் பாருங்கள், கிளாஸ் ஒர்க்குன்னு இருக்குது, அந்த கிளாஸ் ஒர்க் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த க்ரியேட் பண்ணி இப்போ குயிஸ் அசைன்மெண்ட்னு சொல்லியிருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்ம் அந்த அசைன்மெண்ட் குயிஸ் சாய்ஸில் வரும். டைட்டில், டைட்டில் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அந்த டைட்டிலை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுங்க, கொடுத்து கொடுங்க. நான் ஒரு டைட்டில் வச்சுருக்கேன். ஸோ டைட்டில் வச்சு முடித்த உடனே அதில் பாயிண்ட்ஸ் மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், 100 வைங்க, இல்லை 50 கொடுங்க. ஸோ நான் 50 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டியூ டேட், டியூ டேட் நீங்கள் கொடுக்கணும்னா என்றைக்கு நீங்கள் டியூ டேட் கொடுக்கணுமோ அந்த டேட்டை கொடுத்துருங்க. அதே மாதிரி டைம், இப்போ 5 மணினா 5 மணிக்குள்ளே அந்த டைமை கொடுத்துருங்க. அடுத்து டாபிக், டாபிக் ஆட் பண்ணணும், என்ன டாபிக் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நானும் ஒரு டாபிக் கொடுத்துட்டேன், சரிங்களா? டாபிக் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிளாங்க் குயிஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா கூகுள் ஃபார்ம்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பிளாங்க் குயிஸ்ன்னு இருக்குல்ல, அதை வந்து எடிட் பண்ணி டைட்டில் கொடுக்கலாம். அதை எடிட் பண்ணிட்டு நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அதை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு டைட்டில் கோட் நம்பர் கொடுத்து சப்ஜெக்டையும் நான் என்ன செய்கிறேன் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் என்னோடய டைட்டில், சரிங்களா? ஸோ டைட்டில் கொடுத்தாச்சு. அடுத்து கீழே பாருங்கள், அன்டைட்டில் கொஸ்டின் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் என்ன கொஸ்டின் கொடுக்குமோ கொடுங்க. இப்போ நான் இன்ஸ்டியூஷன் கோடுன்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டியூஷன் கோட் கொடுத்தாச்சு. கீழே பாருங்கள், ஷார்ட் ஆன்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம கொடுக்குறது வந்து ஷார்ட் ஆன்சரில் தான் இருக்கணும், இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுங்க. செக் பண்ணிட்டு ரிக்வயர்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ரிக்வயர்டு அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்ததுக்கு போக முடியாது. ஸோ அந்த ரிக்வயர்டை கொடுக்குறோம். அடுத்து ஆப்ஷன் வேணும், அடுத்தது வேணும் அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த ஷீட் வந்துடும், அதில் அடுத்த கொஸ்டின் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ரெஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே ஷார்ட் ஆன்சரில் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க, இருக்குது. அப்புறம் ரிக்வயர்டு என்ன செய்யணும் கொடுக்கணும். ஸோ அடுத்த கொஸ்டின் கொடுக்கறதுக்கு ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்த இது ஆகும். ஸோ அதில் அடுத்த கொஸ்டின் நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டினில் நான் வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்டோட நேம் என்னங்கிறதுக்காக கொடுக்குறேன். நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஷார்ட் ஆன்சரில் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. அடுத்து அதே மாதிரி ரிக்வயர்டு ஆப்ஷன் கொடுக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் கண்டிப்பாக ரிக்வயர்டு ஆப்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு இதை ஃபில் பண்ணுனா தான் அடுத்ததுக்கு போக முடியும் அப்படிங்கிறத மேண்டட்ரியாக காட்டும், சரிங்களா? ஸோ அடுத்ததில் அதே மாதிரி என்ன கொடுக்க கொஸ்டின் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. நான் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஷார்ட் ஆன்சரில் இருக்கான்னு பார்த்துட்டு ரிக்வயர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போது கடைசியாக நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஆன்சர் ஷீட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் கொடுத்துட்டு பிடிஎஃப்னா பிடிஎஃப் கொடுக்குறேன், பிடிஎஃப்னு நான் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? அதை அதை செலக்ட் பண்ணி மல்டிபிள் சாய்ஸில் இருக்கணும், சரிங்களா? ஷார்ட் ஆன்சர் இருக்கக்கூடாது, மல்டிபிள் சாய்ஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே ஃபைல் அப்லோடுன்றது அதை கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அதில் பாருங்கள் இப்போ ஃபைல் அப்லோடுன்னு சொல்லி வந்துடும். இப்போ அதில் உள்ள செட்டிங்ஸ் நம்ம பண்ணணும். பாருங்கள், டைட்டில் டைப்ஸ் பிடிஎஃப் மட்டும்னா பிடிஎஃப் பார்த்தா வேணும்னா பிடிஎஃப் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஒரு ஃபைல்ஸ் தான் வரும் மினிமம், அதே மாதிரி மேக்ஸிமம் ஃபைல்ஸஸ் வந்து 10 MB வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை என்னச்சிங்க கீழே வந்து அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி கண்டினியூ கொடுத்தாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ ஃபார்ம் க்ரியேட் ஆகிடுச்சு, சரியா? இப்போ இந்த ஃபார்மை நீ யாருக்கா இதில் செட்டிங்ஸ் பண்ணணும், செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் டாபிக் சொல்லி ரெஸ்பான்ஸ் கொடுங்க, அடுத்து ஆல்வேஸ் கொடுங்க, அடுத்து லிமிட் ஒன் ரெஸ்பான்ஸ், ஒரு வாட்டி தான் உங்கள் என்ன செய்யுங்க பேப்பர் அப்லோட் பண்ண முடியும். ஸோ ப்ரெசன்டேஷன் குயிஸஸில் என்னென்ன அதில் செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ செட்டிங்ஸ் முடிஞ்சது. அடுத்து இப்போ ஃபார்ம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, க்ரியேட் ஆக
ஆரம்பிச்சிச்சு. சரியா, ரிக்வயர்டு அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்மை வேறு யாருக்காவது நீங்கள் அனுப்பணும்னா, அதை லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயில்லேயோ என்ன செஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் அந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டேன், அதை வாட்ஸ்அப்பில் நான் ஒருத்தருக்கு என்ன சார் அனுப்புகிறேன். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு அனுப்பணுமோ அனுப்பிக்கிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நாம் மற்றவங்களுக்கு அனுப்புகிற அந்த ஃபார்ம், இப்போ நம்ம ரெடி பண்ண ஃபார்ம் எப்படி ஆகுது பாருங்கள். பாருங்கள், இமெயில் அட்ரஸோடு வந்துருச்சு. இமெயில் அட்ரஸ், கலெக்ஷன், இன்ஸ்டியூஷன் கோடு, நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், சப்ஜெக்ட் கோட், ஸோ ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட். ஸோ இதில் ஆட் ஃபைல் கொடுத்தா ஆன்சர் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்தா முடிஞ்சு. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.